சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சண்முகம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் முரளி, இது குறித்து கூடுதல் விவரமுடன் பதிவு செய்யுங்கள். வணக்கம் அரசி. சென்னையில் நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரிகளுடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே போன்று தற்போது இன்று சென்னையில் மட்டும் சிறப்பு அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையில் வடக்கு மண்டலத்தில் மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்களும், கிழக்கு மண்டலத்துக்கு அபேஷ்குமார் ஐபிஎஸ் அதிகாரியும், அதே போன்று தெற்கு மண்டலத்துக்கு அமரேஷ் புஜாரி மற்றும் மேற்கு மண்டலத்தில் அபய்குமார் சிங் அதிகாரியுடன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்றானது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னையில் மட்டும் 4 மண்டலங்களாக பிரித்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் 4 ஐபிஎஸ் அதிகாரிகள் அவற்றை நியமித்து இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சென்னை அடுத்துள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என நியமித்து கொரோனா தொற்று பரவும் தடுப்புகள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று கொரோனா தடுப்பு பணிகளை வேகப்படுத்துதல், நாள்தோறும் அதிகரித்து வரும் இந்த தொற்றை கட்டுப்படுத்துதல், கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட முக்கிய விவரங்களை குறித்து தலைமைச் செயலாளர் தற்போது இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். நேற்றை பொறுத்தவரை சென்னையில் மட்டும் 9000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் குறிப்பாக ராயபுரத்தில் 1768 பேர் மற்றும் கோடம்பாக்கம் 1300க்கும் மேற்பட்டோர், திருவிக்கா நகர் பகுதியில் 1079 பேர், தேனாம்பேட்டை பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட தொடர்ச்சியாக இந்த பாதிப்பானது இருக்கிறது. இந்த இறப்பு விகிதம் என்று பார்த்தால் தமிழகம் முழுவதில் 98 பேர் இறப்பு விகிதம் நேற்று வரை நிலவரப்படி உள்ளது. இது சென்னையில் மட்டும் 67 பேர் இறந்துள்ளனர். இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் தான் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளி.